வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் கேப்சிகம் கிரேவி. இதை நம்ம புலாவ் கூட அப்புறம் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கிரேவிக்கு ஒரு 7-8 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து பன்னீரை இந்த சைஸ் கியூபாக, ஒரு மீடியம் சைஸ் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கொடமிளகா, பாதி வந்து பச்சை கொடமிளகாவும் பாதி வந்து சிவப்பு கொடமிளகாவும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் கொஞ்சம் பெரிய பீஸ், ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் கேப்சிகம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடாயில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை அதோட ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கனால தீஞ்சிரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பும் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, அந்த க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி குக் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை குக் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து 1/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் கியூப்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அது மசாலாவில் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரியெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த பன்னீரோடு சேர்த்துட்டு 1-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சுவையான பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.